ஹாய்ங்க, இந்த வீக் ஃபுல்லாக வந்து கிட்ஸுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறது தான் போகலான் இருக்கேன். நீங்கள் எது செஞ்சாலும் ஓகேங்க, குழந்தைங்கள கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறக்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவாங்க. இன்றைக்கி நிலக்கடலை உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நிலக்கடலை போட்டு வறுத்துட்டே இருங்க. வேகமாக வச்சிங்க அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும், உள்ளே வெந்திருக்காது. நீங்கள் எள்ளு கூட போட்டுக்கலாங்க. இது வறுத்துருச்ச அப்படிங்கிறது வந்து மேலே தோல் தனியாக விட்டு வரும், உங்களுக்கு பார்க்குறப்பவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா தெரியுங்க. அது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறிடுச்சு அப்படின்னா இப்படி கையில் போட்டு அதை நல்லா கசக்கினீங்க அப்படின்னா தோல் தனியாக விட்டு வருங்க. குழந்தைங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக செய்வாங்க. உங்களுக்கு புடைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் முரத்தில் புடைங்க. புடைக்க தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி அரிகரண்டியில் போட்டு நல்லா சளிச்சிங்க அப்படின்னாவே தோல் கீழே விழுந்துடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நான் வந்து இதை தனியாக புடச்சி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு கூட வந்து வெள்ளம் சேர்த்துறேன். நான் குழந்தைங்கனால கொஞ்சம் தாங்க, 200 ml வழக்கில் போட்டேன். நிலக்கடலை இவ்வளோ வெள்ளம் தான் சேர்த்துறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்வீட் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இது வாயில் ஒட்டும் கொஞ்சம், அப்படி ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்து பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வாயில் ஒட்டாது. இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் அரைச்சோன்னே நிறுத்திடுங்க. நான் வெள்ளத்தை வந்து ஃபுல்லாக போட்டால் அரைக்கப்படாது அப்படிங்கிறனால கொஞ்சம் தானே, அதனால் கத்தியே சீவி போட்டுட்டேங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டேன். பார்த்தா வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரியே தெரியாதுங்க. நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை வரல அப்படின்னா எள்ளு போட்டிருந்தீங்கன்னா எள்ளெண்ணையும், கடலை போட்டு அரைச்சிருந்தீங்க அப்படின்னா கடலெண்ணையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி தேவையே படாதுங்க. நான் எண்ணெயே ஊற்றலை, ஆனால் வந்து உருண்டை பிடிக்கிறப்ப பாருங்கள் நல்லா எண்ணெய் போட்ட மாதிரியே தான் இருக்குது. நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து அப்படியே ஃபுல்லாக வாயில் போட்டுருவாங்க, அவங்களால முழுங்க முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நீல நீளமாக பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக வாய்க்குள்ளே துணிக்க மாட்டாங்க. முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.